உன்னை
என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன இல்லைங்க, உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்க பெருந்தன்மையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஊருக்கு முதலமைச்சர், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த முதல் மனுஷன் பெரும் பொம்மையா இல்லை எனக்கு. பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன எதுக்கு அழுகுற? சந்தோஷத்துல அழுகுறேங்க. சந்தேகமா இருந்தா என் கண்ணீரை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கரைக்காது, இனிப்பா இருக்கும். இனிப்பா இருக்கும். இதுல ஒரு அரை லிட்டர் இனிப்பு கொடுங்க. எதுக்கு? சக்கர பொங்கல் செய்யறதுக்கு. போங்க. சரிங்க. ஐயோ வாங்க. ஆமா, உனக்கு என்னாச்சு? முன்னெல்லாம் வந்து வாயா போயான்னு ஒரு மரியாதையோட கூப்பிட்டு இருந்த, இப்பெல்லாம் வாங்க போங்கன்னு மரியாதை இல்லாம பேசுறிய. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சு? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கடையில இந்த மரியாதை தடுக்குது. தூங்க போறியா? காலம் பூர நம்ம இப்படியே இருக்கலாங்க. இதையேதான் அந்த வனஜாவும் சொன்னா. வனஜாவா? அது யாருங்க? கிரிஜாவோட தங்கச்சி. கிரிஜா யாருங்க? ஜலஜாவோட அக்கா. ஜலஜா யாருங்க? அந்த வனஜாவோட ஒண்ணு விட்ட சிஸ்டர். ஜோக்கு தானே? ச்சே, ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம முத முதல்ல ஒரு ஜோக் அடிச்சிருக்க. ஜோக்கு தானே அப்படின்னு சந்தேகமா கேட்டா என்ன அர்த்தம்? ஜோக்கு தானே? இல்ல, அது பட்டன். தலைவா. தலைவா, தலைவா, நீங்க கேட்ட வேட்டி சட்டை ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருவீங்க, ஆனா இப்ப போகணுமா? என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க போறேன். வணக்கம். என்ன வணக்கம்? வணக்கம் சொல்றவங்க வணக்கம். இட்டம் போட்டு என்ன கவுத்துட்டல, வருவேன், நானும் வெளியே வருவேன், வந்து உன்னை பேசிக்கிறேன். முடியாது, நீங்க வெளியில வர முடியாது. நீங்க செஞ்சிருக்க பாவத்துக்கு குறைஞ்சது 150 வருஷமாவது தண்டனை கிடைக்கும். இங்க இருந்து இப்படியே மேல போலாம், ஆனா வெளியில வர முடியாது. யோ, நான் அப்படி என்னையா பாவம் பண்ணிட்டேன்? மத்த முதலமைச்சருங்க பண்ணாத எல்லா அரசியல்வாதியும் பண்ற அதே அக்கிரமத்தை தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட மங்களாபுரம் இந்த ஜீவா. ஜீவா ஒரு துண்டக்கா, அவனையே விட்டு வச்சிருக்கீங்க. கார்ல வரும்போது கண்ணாடி இறக்கி பார்த்தா தெரியும், இங்க செஞ்ச அக்கிரமம் பூரா ரோட்ல போஸ்டா ஒட்டி வச்சிருக்குது. எல்லாத்துலயும் ஜீவா ஜீவான்னு பேரு. அவன் என்ன பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரி அவனை மெட்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். இனிமே வெளியே வர முடியாது. என்னங்க இது? என் பிள்ளை பக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைய அடிச்சத மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடலாமா? சார், ஜீவாவோட அம்மா அக்கா. ஓ, அநேகம் வச்சு போட்டாங்கல்ல. இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கைத்து போட்டு சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் பாருங்க. யோ, ஒரு கைத்து வந்து அனுப்பிச்சுடியா. போ, போ. கொடுங்க. இதுதான். பேனா, பேனா கொடுங்க. அவசரப்படாதீங்க, படிச்சு பாருங்க. ஏமா கையெழுத்து போடல, சீக்கிரம் போடுமா, நம்ம போய் ஜீவாவை பார்க்கணும்ல. முடியாதுமா. ஏமா, கையெழுத்து போடுறத விட நாம செத்தே போலாம். என்னமா சொல்ற? என் மானத்தை விட்டுதான் நம்ம குடும்பமே பொழைக்குதுன்னு அதுல எழுதிருக்காங்க. Thank you.
ஹலோ. யோ, இந்த பத்திரிக்காரங்க நியூஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சொன்னேன், அவங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்கய்யா. என்ன சார் பண்றது, நல்ல குடும்பத்து பொண்ணுங்களே அனுப்பிச்சு விட்டுறீங்க, கெட்டு போயிட்டேன்னு கையத்து போட மாட்டேன்றாப்ல. அவ கெட்ட விலன்னா சொல்லுவா, நீ கெடுத்துரு. அப்புறம் அவ கெட்டவ தானே? புரியுதுங்க சார், புரியுது. வச்சுட்டீங்களா? ஐயோ, விளக்கண்ண என்ன புரிஞ்சுது? உனக்கு என்ன புரிஞ்சு எனக்கு தெரிய வேணாமா? போனை கட் பண்ணாத, டேல்மல வச்சுட்டு போ. சரிங்க சார். அடிங் செருப்பால. இப்படி பொண்ணுங்களை பெத்துட்டு அவஸ்தப்படுறீங்க. கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா மாமனார் மாமனார் வரதட்சணை கொடுக்கலன்னு மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திடுறாங்க. அட கம்பையன் குடிலாம் டேஷனுக்கு வந்தா எங்க கிட்ட மாட்டீங்கன்னு சீரழிறீங்க. வானம் விட்டுலான்னு பார்த்தா மந்திரி லெவல போன் பண்ணி கட்டாயப்படுத்துறாங்க. பார்த்தல, சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் அழுத்து போச்சு. கையெழுத்து போடு, கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடு, கையெழுத்து போடுறீன்னு சொல்ல. கையெழுத்து போடுறீன்னு சொல்லல. அப்போ மந்திரி சொன்னதே செய்யணுன்றி. ஒழுங்கா கையெழுத்தே போட்டிருக்கலாம், இப்போ உன் தலையெழுத்தே மாத்த போறேன். நீ எங்கயா இருக்க ஜீவா?